தொலைக்காட்சி இணையதளம் எப்போ நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே, ஸோ இந்த டைம்ல கூட இந்த பிஸி ஷெட்யூலெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த எங்கள் மேரேஜ் டைம்லேயும் உங்களை நேரம் அழைச்சிருக்கணும், பட் எங்களால் டச்சில் தவிர்க்க முடியாத காரணத்தால் என்ன சடன் பிளான், கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஷெட்யூல், எங்களால் நேரம் அழைக்க முடியாது. ஸோ இந்த நேரத்தில் உங்களை சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் மூலயமா வந்து மக்களையும் நேராக நேர்களையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். தேசிய பங்காளி சகோதரர்களுக்கும் எங்களுடைய மாலை வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய திருமணத்தை முன்னேற்ற நாங்கள் சந்திக்க முடியல, ஏன்னா எங்களுக்கு சடனாக திடீர்னு வெட்டிங் இந்த டேட்டில் வச்சே ஆகணுன்ற போது எங்களோட ஷூட்டிங் இருக்கிற டென்ஷன்ஸில் எங்களால் வந்து கரெக்டாக எங்களால் உங்களோட சந்தித்து சொல்லி கரெக்டாக பண்ண முடியாததுக்கு நாங்கள் ரொம்ப மன வருத்தப்பட்டோம். அதனால் செப்டியாச்சும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் சந்தித்து கண்டிப்பாக உங்களோட நாங்கள் எங்களுடைய சில சந்தோஷமான விஷயங்களையும் எங்களோட திருமண சந்தோஷங்களையும் நாங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு இப்போ கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம். அதே மாதிரி எங்களோட ஐவோ டான்ஸ் ஸ்டுடியோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் மற்றபடி பெரியவங்களோட ஆசீர்வாதத்துலையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சார் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க, மற்றபடி எல்லா பெரியவங்களும் வந்திருந்தாங்க, சூர்யா சார்லேருந்து, விஜய் ரவிக்குமார் சார்லேருந்து, விஜயநிதி சார்லேருந்து, ஆதி சார்லேருந்து, பிரபு மாஸ்டர், சுந்தரம் மாஸ்டர், மோகன் சாரோட ஃபேமிலி, எடிட்டர் மோகன் சாரோட ஃபேமிலி, அப்புறம் வந்து அப்கோர்ஸ் ஈயானா வந்திருந்தாங்க, எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், எங்கள் வெட்டிங்க்கு வர முடியலன்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியாக இனாக்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஐபோ டான்ஸ் ஸ்டுடியோ இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு 3rd ஆண்டு நாங்கள் வர மார்ச் கால் எடுத்து வைக்க போகிறோன்ற ஒரு சந்தோஷம், எங்களோட திருமண சந்தோஷம், அப்புறம் 3rd ஆண்டு சந்தோஷம். வர 2013 மார்ச் மாதம் 3rd மாதம் 3rd ஆண்டு நாங்கள் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த அதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இப்படி 3 வருடங்களாக வளர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் புதுசாக இன்னும் அடுத்த லெவல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக ஐபோ ஈவெண்ட்ஸ் மீடியா .com அப்படின்னா ஈவெண்ட் சம்மந்தமான, நம்ம திரையுலகத்துக்கு சம்மந்தமான எல்லா நிகழ்ச்சிகளையும் இன்னும் முக்கியமான அது என்னென்ன நிறைய பிளான் போயிட்டுருக்கு அதை ஒரு பெரிய ஒரு அறிவிப்போட கூடிய ஒரு திரும்ப சந்திப்போம். நாங்கள் மார்ச்சில் அதை பண்ணலான் இருக்கோம், ஒரு பெரிய விழாவை எடுத்து ஒரு நல்ல முறையில் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பயுமே எங்களுக்கு தேவை. இது வந்து கண்டிப்பாக எங்களை மாதிரி எல்லா திரையுக்கும் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு எப்பயுமே நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம். திருமணத்துக்கு நிறைய பேரை வந்து அழைக்க முடியல, மெயினாக எங்களால் டைம் இல்லாததுனால, பத்திரிக்கை தாமதமானால உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் தீபாவளி டைமில் ரொம்ப வந்து மழை ரெயின் டைமு. ஸோ பத்திரிக்கை பாம்பேயில் ஆர்டர் கொடுத்தேன், அங்கேருந்து டெலிவரி வராததுனால, ஸோ இப்படி நிறைய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, அது உங்களுக்கே தெரியும் ஒரு பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருப்பார் ஷூட்டிங்கில், இவரை பிடிச்சி இவரை ஒரு விஷயத்துக்கு ஓகே வாங்கிறதுக்கு நாங்கள் தொட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே ரொம்ப ஷார்ட் பிரியட் நடந்தது. ஸோ அதே மாதிரி கல்யாணத்தில் நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்க முடியாது உங்களுக்கு, சில பேர் நாங்கள் வாயிலேயே ஃபோன் பண்ணி சொன்னதுக்காகவும் நேரில் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தில் நாங்கள் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். அதே மாதிரி வந்திருந்த அனைவர்களுக்கும், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இன்வைட் பண்ண அனைவர்களுக்கும் நாங்கள் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஐபோன்றது ஒரு டான்ஸ் ஃபார்ம், இப்போ சால்சா சொல்கிறோம், ஹிப்ஹாப் சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு பேர் தானே. அந்த மாதிரி வந்து ஐபோன்றது ஒரு டான்ஸ் ஃபார்மோட பேர் தான். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ட்ரைபல் டான்ஸு தான். பட் நாங்கள் வந்து ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லும் போது நிறைய பேர் இருக்கு, பேர் வைக்கும்போது ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலான்றது ஒரு டான்ஸ் சம்மந்தமான பேர் வைக்கும்போது சரி ஒரு அதுக்கு பேர் சும்மா ஏதோ ஒரு நிறைய பேர் பிஸ்ட்டு அப்படியே இந்த பேஸ் பண்ணி சொல்லுவாங்க, மூமெண்ட் பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ டான்ஸ் ஃபார்மோட பேரை வைக்கலாமேன்னு சொல்லும்போது சவுண்டிங் நல்லா இருந்தது ஐபோன்னு. ஸோ அதனால் ஐபோ டான்ஸ் ஸ்டுடியோ தான். எல்லா சாங்கும் வந்து டைரக்டர் வந்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க, ஒரு சில சாங் வந்து அவங்களுக்கு தெரியும், சில டைரக்டர் சில சாங் இந்த சாங் வந்து டைரக்டர். இப்போது நம்ம மாதிரி நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கையில் வந்து நம்மளை வந்து நம்பி இந்த இப்போ செட் சாங் அந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு கான்செப்ட் அந்த கதை சொல்லணுன்ற விஷயம் இருக்காது, நம்பி கொடுத்துருப்போம். மற்றபடி ஒரு கதை சொல்லணுன்றப்போ மேக்ஸிமம் எல்லா டைரக்டரும் எங்களுக்கு கூட இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கேரக்டர் இருக்கணும், ஸோ இந்த கேரக்டர் இந்த கதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போகுது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க எங்களுக்குள்ள என்ன விதமான
ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு எந்த விதமான கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல. அவங்க எல்லாம் பார்த்துட்டு பெஸ்ட் கப்பல் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அதே வந்து லவ்னே முடிவு பண்ணிட்டாங்க. கட்டத்துக்கு மேல ஆச்சுன்னா எங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து எனக்கு தெரியும் நீங்க லவ் பண்ணு, பட் இருந்தாலும் ஏன் நீங்க லவ் பண்ண கூடாது, உங்களோட பெஸ்ட் ஏன்னா உங்களோட ஏன் மிஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர்ல அப்படியே காலம் அப்படியே போய் சினிமா கதை மாதிரி தான் எங்களோட ஸ்டோரி கேட்டீங்கன்னா அதோட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் காப்பிரைட் எங்களுக்கு தான் இருக்கும். ஸோ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேச பேச நீங்க இல்ல இல்லன்னு சொல்லி சொல்லி எவ்வளவுதான் எவ்வளவு காலம் தள்ளி சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன் நீங்களே வந்து லைஃப் டுகெதர் பார்த்தவா கிடையாது, நீங்க சொல்லுங்க இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அதான் கிடையாது. இல்ல இல்லன்னு சொல்லி நாங்க ஆமா எல்லாம் ஒத்துக்கல. எல்லாரும் சொன்னாங்க ஏன் அப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கூட நாங்க சொன்னோம் நம்ம மத்தவங்கள மாதிரி நம்ம வந்து ஒரு லவர்ஸ்னா நம்ம எல்லாம் இருக்கக்கூடாது, நம்மளுடைய ஃபேமிலியில அக்செப்ட் வாங்குற வரைக்கும் நம்ம இதை சைலண்டா நம்ம நண்பர்களாவே இருக்கிற மாதிரி நம்ம இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ரொஃபஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். அதுல ரொம்ப ஜெயிக்கணும் அச்சீவ் பண்ணுன்ற ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் இன்னுக்குள்ள நிறைய இருக்கும் லைஃப்ல. ஸோ பெரியவங்களுடைய சம்பவத்தோட ஆசீர்வாதத்தோட தான் செய்யணுன்றதுல ரொம்ப ரெண்டு பேரும் தெளிவாகவே முடிவு எடுப்போம். அப்போ ரொம்ப சின்ன வயசு தான் அப்போ எங்களுக்கு. ஸோ அதனால இது கரெக்டான டைம் இல்லைனாலும் மேபி எனக்கு தெரியல அப்புறம் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே பழகிடும். ஸோ அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் இது வரைக்கும் எல்லாரும் போகிற பீச்சோ பார்க்கோ இந்த மாதிரிலாம் எங்கேயுமே நாங்கள் போனது கிடையாது. இதுதான் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் முதல் முதல் திருமணம் முடிஞ்சு துப்பாக்கின்ற ஒரு படத்தை ஒன்றா தனியாக பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து சினிமாவுக்கு போனதே கிடையாது, பீச்சுக்கு போன கிடையாது. ஆமாம், அதுவும் தனியாக இப்போ கூட நாங்கள் கல்யாணம் ஆகி கூட வந்து நாங்கள் கல்யாணம் எங்கள் ரெண்டு பேரும் சினிமாக்கெலாம் போகணுமே அப்படின்னாங்க. ஸோ அப்போ கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை கேட்ட யாராச்சும் கூட வாங்கப்பா தனியாக நாங்கள் எப்படி போகிறது, ஐயோ நாங்களும் எங்கிட்ட வரக்கூடாது நீங்கள் தனியாக தான் போகணும் அப்படின்னாங்க. ஸோ இப்படி நாங்கள் இத்தனை வருஷமாக எங்களுக்கே அசிங்கம் தான், ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து நாங்கள் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா மேபி எங்களுடைய அந்த ஒர்க்கு மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம், எங்களுடைய கலை மேலே இருக்கிற ஒரு ஆர்வம்னால எங்களோட அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். மிஸ்ஸும் கிடையாது, மேபி அதில் மிஸ் பண்ணதான் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல நம்ம மேபி அது கரெக்டாக போயிருக்குன்னு சொன்னோம். இடையில ஏதாவது உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் கடுமையான ஸ்டெப்ஸ்லாம் போட்டு போயிட்டாங்க. பார்க்கல அடுத்து உங்களுடைய ஏம் என்ன, டான்ஸ் ஸ்கூல் வச்சு அடுத்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் தொடங்க போறீங்க, அந்த ஸ்டெப் என்ன யோசிச்சிருக்கீங்க? இல்லை நிறைய இருக்குது, சினிமாலே தான் இருப்போம், பட் சினிமாவில் எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது, பட் சினிமாலே தான். சினிமாவில் வந்து நிறைய இருக்குது, நம்ம இப்போ தானே வந்திருக்கோம், இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்குது. பாருங்கள் சார் இன்னும் வந்து கமர்ஷியல் இன்னும் போயிட்டே இருக்கார்ல, அவரே என்னெல்லாம் பத்தில் பத்து நாம எங்கே இருக்கோம், நம்ம இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, அப்புறம் பார்க்கலாம் நடக்குது.